தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் புலி சே இளவரச பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை குரல் திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் முழு திரு உருவச் சிலையை தூத்துக்குடி பாளை ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள நந்தமிழர் தொழிலாளர் நலச்சங்கத்தில் நிறுவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் அரசு நிறுவவில்லை என்று சொன்னால் எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் அவருக்கு சிலை வைக்கிறோம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து எமது தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாக சந்திக்க வந்த எதுக்கு வந்தோன்னா, குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பட்டியல சமூகத்தினுடைய விடுதலை போராளி திவான் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சிலை வந்து தென் தமிழகத்தில் எங்கேயுமே கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. அவரோட நினைவாலயமான கிண்டியில் மட்டும்தான் அவரோட சிலை இருக்குது. ஆகையால் அவரோட சிலை வந்து தென் மாவட்டத்தில் முதல் முதலாக தூத்துக்குடி தென்பாவம் காவல்நிலையத்துக்கு எதிரே உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகிலே தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சிலை வைக்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து கோரிக்கை மனு எமது தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பை சார்பாக கொடுத்திருக்கிறோம். அவர் அதுக்கான ஒப்புதல் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மேலும் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே கடந்த 2011 ஆண்டு திவான் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த தினம் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது. சென்ற ஆண்டு அதை அரசு கடைபிடிக்கவில்லை. இந்த ஆண்டுமே வந்து பொதுவாக வந்து எப்படின்னா, பட்டியல் சமூகத்தை வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த சமூகத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க தவிர இந்த சமூகத்தை அரவணைச்சு போகக்கூடிய தன்மையில் அவங்க இல்லை. எல்லா சாதி தலைவருக்கான அரசியலால் வந்து அந்தந்த முதல்வர் வந்து அந்தந்த நம்ம அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்களும் அந்த முதல்வர் வந்து அதை கடைபிடிக்கிறாரு. ஆனால் இந்த சென்ற ஆண்டு எட்டமலை சீனிவாசன் அவருடைய நினைவு தினத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் மட்டும் கடைபிடிப்பார்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க தமிழக அரசு. இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எல்லா சாதி தலைவருக்கும் நீங்கள் வந்து மரியாதை செலுத்துறாங்க, ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த தாத்தா எட்டமலை சீனிவாசன் அவர்கள் விழாவை வந்து புறக்கணித்தது தமிழக முதல்வர் வந்து புறக்கணிச்சிட்டாரு. அதை நம்ம தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம். மேலும் வந்து தென் தமிழகத்தை தாத்தா இரட்டைமலை சீனிவாசனுடைய முதல் சிலையாக இந்த சிலை வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்படி அரசு அனுமதி மறுத்துவிட்டு என்றால் எங்களது தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாக சிலை வைக்க அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.